ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ವಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ದಂದಿ ಪ್ರಚೋದಯ. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶ್ರೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/8/2020 சார்வரி வருடம் ஆடி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி நவமி. காலை 10:55 பின்பு தசமி. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 2:25 பின்பு ரோஹிணி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை, ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை, யமகண்டம் காலை 9:00 10:30 வரை, குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விஷாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளும் அருளும் சேரக்கூடிய பொன்னான நாள். ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய வீட்டில், அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையான உதவிகள் கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்துக்கு தேவையான திட்டங்கள், எதிர்காலத்துக்கு தேவையான செயல்பாடுகள் இன்றைய நாளில் வந்து ஆக்கப்பூர்வமாகவே அதிகரிக்கும். புதுமையான முயற்சி, புதுமையான செயல்பாடுகளும் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய நோய் தொந்தரவுகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஹம்சத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் கச் எம். ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்க்குற பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும் ஜென்மராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றம் இருக்கிறதுனால மனோதிடம், மனோதைரியம், மன தெளிவு, மன உறுதி அதிகரிக்கும். பொதுவாகவே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அந்த செயல்பாட்டில் வந்து ஈடுபாட்டோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நடனம் நாட்டியம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களும் புதுமையான முயற்சியில் புதுமையான பெருமையான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். பொதுவாகவே கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு நல் உத்தியோகம் நாடி வரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நீர் வாழ் உயிரினங்களுக்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சஞ்சலமும் சந்தோஷமும் கலந்த சமமான நாள். ஜென்ம ராசியிலேயே விரயஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால ஓரளவு சுப விரயம் காலை நேரத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அதற்கான வருமானங்களை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். 6 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். உறவு வகையில் கவனமாக பேசுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குறு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்து See you. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய தாராளமான நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தன வரவு பண வரவு அதிகரிக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்ப உறவுகளில் தேவையில்லாமல் பேசினவங்க தேவையான மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்கரநாமம் பாராயணம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தேஸ்வர சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் டி கே.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உற்சாகத்தோடு செயல்பட வேண்டிய உண்மையான உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நேரம் காலம் பார்க்காமல் நேர்த்தியோடு உழைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. எந்த ஒரு விஷயத்திற்கும் ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய ஒரு மனோபாவம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியான வகையில் நல்ல வெகுமதியான ஒரு லாபமும் வெகுமதியான நல்லதொரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் வந்து சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாகரீகம் என்ற பெயரில் நன்னடத்தை தவறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாக கன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CI. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் நல்லதொரு நிலை அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோகம் இழந்தால் கூட புதிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். அதற்கான முயற்சிகள் இன்றைய நாளில் பலிதமாகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பூ வியாபாரம் செய்கிறவங்க, காய்கறி கனி மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்ரீ ருத்ரம் கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிராமேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CY. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு 6 இடத்த அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதே செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். ஒரு சில பிள்ளைகள் மூலமாக பெற்றவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அருமையாகவே அமையும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து புதுமையான முயற்சி, புதுமையான செயல்பாடு, புதுமையான பக்குவம், புதிய முயற்சிகள் இன்றைய நாளில் உருவாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் ஈடுபாட்டோடு செயல்பட்டு எதிர்பார்த்த வெற்றிகளை ஈட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்ளு சாதமும் குல்கந்தும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. பொதுவாக அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த புதிய முயற்சிகள் மூலமாக பெரிய ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மத சின்னங்களை நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக சனீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NI. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். வீரியமான செயல்பாடுகளால் வெற்றி வாய்ப்பு உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆளான பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இப்படித்தான் வாழணுங்கிற நியதியை உறுதிப்படுத்திக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கீழையூர் விட்டேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KE. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றும் சத்துருஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தோடும் இருக்கிறதுனால எல்லா காரியங்களிலுமே உங்களுடைய தகுதிக்கான ஒரு தகுதிக்கு தகுந்த வரவு உயர்வு நிச்சயமாகவே கிடைக்கும். கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிக்கான ஒரு மதிப்பு அதற்கான சிறப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய உத்வேகமும் புதிய சிந்தனையும் புதிய சூட்சமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெண்பொங்கல் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்தி விநாயகர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UA. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு அதிபதி அதாவது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். ஒரு சில பேருக்கு என்னதான் உத்தியோகம் பார்த்தாலும் நம்ம சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களும் அந்த மாதிரியான முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். சுருக்கமாகவே தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த
இன்றைய நாளில் ஓம் ஞான தேவாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா காளீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியாக 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்த்தோம். இது பொது பலன் தான். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடும்ங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, கொள்கையோடு வாழ வேண்டிய நாம கொரோனாவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிற விஷயத்தையும் நினைவுபடுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.